அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த நினைவு தூணானது 1926 ஆண்டில் நவம்பர் மாதம் 25 தேதி தரங்கம்பாடியில் உள்ள டேனிஸ் கோட்டைக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு தூண் வைக்கப்பட்டு இந்த நினைவு தூணை தஞ்சை மாவட்டத்தினுடைய கூடுதல் மாவட்ட நீதிபதியாக இருந்த தான் என்ற ஒரு நீதிபதி இந்த இடத்திலே தரங்கம்பாடியில் டேனிஸ் கோட்டையினுடைய நுழைவு வாயில் அருகில் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய நினைவாக இதை வைத்திருக்கின்றார்கள். பொறையாறில் உள்ள நாடார் குடும்பம்தான் நாடார் சமுதாயம் முன்னேறுவதற்கு, நாடார் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு, நாடார் சமுதாயம் உலகமெல்லாம் தொழில் தொடங்குவதற்கு முன் உதாரணமாக முன்னெடுப்பாக இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள். டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி தரங்கம்பாடியை மையமாக வைத்து வணிகம் செய்த காலத்தில் இந்த டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஏஜெண்டாக இங்கிருந்து பொறையாறிலுள்ள தவசுமுத்து நாடார் அவர்களுடைய குடும்பம்தான் இங்கிருந்து சாராயம் போன்ற மதுபானங்கள் உற்பத்தி செய்து உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுமதி செய்வதற்கு இங்கிருந்து தான் தொடங்கியிருக்கிறது. இதன் மூலம் கிடைக்கப்பெற்ற வருமானத்தை கொண்டு நாடார் சமுதாய மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நாடார் சமுதாய மக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள். டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி வீழ்ச்சிக்கு பிறகு வீழ்ச்சி அடைந்தபோது அவர்கள் வைத்திருந்த கப்பல்கள், அவர்கள் வைத்திருந்த இடங்கள், அவர்கள் வைத்திருந்த பங்களாக்கள் அனைத்தையும் நம்முடைய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த தவசிமுத்த நாடார் குடும்பம்தான் வாங்கியிருக்கின்றார்கள். இவர்கள் வாங்கி அதன் மூலம் கப்பல்கள் மூலம் உலகம் முழுவதும் வியாபாரத்திற்காக மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இங்கு இருந்துதான் இவர்கள் பருப்பு, உப்பு, மளிகை பொருட்களை ஏற்றுமதி செய்து இங்கிருந்த நாடார்களை அங்கு குடும்பமாக தங்க வைத்து வியாபாரத்தில் முன்னேற வைத்த ஒரு மாபெரும் குடும்பம்தான் தவசிமுத்து நாடார் அவர்களுடைய குடும்பம். தவசிமுத்து நாடார் அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். சமுதாய மக்கள் கஷ்டப்படுவதை கண்டு அவர்களுக்கு பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர். அவருடைய பெயரில் பொறையாறில் 1882 வருடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். தவசிமுத்து நாடார் பள்ளி என்று அன்று தொடங்கப்பட்டு இந்த பள்ளி இப்போது மேல்நிலை பள்ளியாக இருக்கின்றது. பொறையாறில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிதான் நாடார் சமுதாயத்தவரால் முதலில் தொடங்கப்பட்ட பள்ளி என்ற பெருமைக்குரியது இந்த தவசிமுத்து நாடார் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியை நாங்கள் சுற்றி பார்த்தபோது வியப்பு அடைந்தோம். ஏனென்றால் தமிழகத்தில் நாடார்களால் முதல் தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி, பழமை மாறாமல் பழமை மிகுந்த கட்டிடங்களோடு இன்றும் அது அற்புதமாக அங்கு ஒரு கோவில் போன்று காட்சியளிக்கிறது. அதே போன்று டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரிகள் தங்குவதற்கு கட்டப்பட்ட பங்களா, அதை தவசிமுத்து நாடார் அவருடைய குடும்பம் வாங்கி அதில் இருந்துதான் நாடார் மகாசன சங்கத்தை உருவாக்குவதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து நாடார்களை வரவழைத்து இந்த இடத்தில்தான் முதன்முதலில் அங்கு மாநாடு நடைபெற்று இருக்கிறது. இங்கு தான் முதன்முதலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ரத்னசாமி நாடார் அவர்களுடைய தலைமையில்
நாடார் சமுதாயம் முன்னேற்றத்திற்காக சங்கங்களை உருவாக்க வேண்டும், உறவின் முறைகளை ஊரங்கும் தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து தன்னுடைய சொந்த செலவில் நாடார்களை வரவழைத்து நாடார் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஊரங்கும் உறவின் முறைகளை உருவாக்கி சங்கங்களை உருவாக்கி இந்த இடத்தில் இருந்து முதல் மாநாடு நடத்திய இந்த இடம்தான் இன்றைக்கு பொறையாறில் குமணி தோட்டத்திலே இருக்கிறது. இந்த இடத்திற்கு நாங்கள் சென்றபோது இந்த இடம் இன்று அளவும் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு இடமாக, இங்கு வருகிறவர்களை அங்கிருக்கின்ற தவசிமுத்து நாடார் ரத்னசாமி நாடருடைய குடும்பத்தார்கள் இன்றளவும் புன்னகையோடு வரவேற்று மக்களை மக்கள் மீது அன்பு காட்டி இந்த இடத்தை சுற்றி பார்க்க வருகிறவர்களுக்கு கூட அந்த இடத்தை சுற்றி காட்டி எப்படியெல்லாம் நாடார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த இடத்திற்கு சென்ற பிறகுதான் நமக்கு தெரிந்திருக்கிறது. உண்மையில் இந்த இடம் உண்மை நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு கோவிலாகத்தான் இன்றளவும் இருக்கிறது. இந்த இடத்திற்கு நாங்கள் சென்றபோது எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் இந்த இடத்தில் நின்றது மாபெரும் ஒரு பாக்கியமாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் நாடார் சமுதாயம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது, முன்னேறியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த இடத்தில் வாழ்ந்த ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவருடைய குடும்பம்தான் காரணம் என்பதை இன்றைக்கு மீண்டும் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாடாரும் புறையார் சென்று வாருங்கள். நன்றி.